நம்ம நேர்மையா இருக்கிறது கூட நமக்கு ஒரு சில நேரத்தில் வந்து அந்த நேர்மையை எதிரியாக வரும். ஸோ நான் இதை நான் சொல்லலை, இந்த படத்தில் ஒரு இது மாதிரி ஒரு சில டைலாக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தானே சொல்லுவேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு மூவி ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி மாறன் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறன் தனுஷன் நடிச்சிருக்காரு, அவரோட அப்பா ராம்கி, அவர் வந்து ஒரு நேர்மையான ரைட்டராக இருக்காரு. அந்த நேர்மையினால் அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அதே ரைட்டர் பதவி வந்து இவர் ஏற்று இவருக்கும் ஒரு ஒரு சாதாரண நிலைமை ஏற்படுது. அவர் எதுக்காக கொலை பண்ணுறாங்க, அந்த கும்பல் யார், அவ இப்படி பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது தான் மாறன் படத்துடைய முழு கதையுமே. இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் தனுஷாக இருக்கட்டும், அப்புறம் அமீராக இருக்கட்டும், சமுத்திரகனி, இவங்க எல்லாமே கொடுத்த கதைக்கு ரொம்ப ஆப்டாகவே நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி தங்கச்சி கேரக்டராக இருக்கட்டும், மாதிகே மோகன், இவங்கமே வந்து ரொம்ப சாமிங்காக நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து தனுஷோட வாய்ஸில் வந்து அவங்க தங்கச்சியும் தனுஷும் சேர்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வர சாங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அப்புறம் பொல்லாத உலகம், அந்த சாங்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் இருந்துச்சு, அதை நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இருக்குது. ஃபஸ்ட்டு கார்த்திக் நரேன் துருவங்கள் 16 எடுத்த டைரக்டராக இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுது. ஏன்னா துருவங்கள் 16லாம் பார்த்து போட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எதுக்கு தேவையில்லாமல் படம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு படம் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி ஏற்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, சத்யஜோதி, ஸோ அவர் வந்து ஆல்ரெடி அவங்க அன்பறிவு அந்த படம் வந்து ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பட்டாஸ் படம், ஸோ இதெல்லாம் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் சரி செய்யறதுக்காக இந்த படம் வந்து மேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஆகும். இதில் வந்து ஒரு சில ரெண்டே ரெண்டு டைலாக் தான் வந்து இம்பேக்ட் ஆகுன்னு தான் நான் சொல்லுவேன். மத்தபடி ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த படம் இல்லை. பட் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படம் பார்க்கலாமா, எதற்கும் துணிந்தவன் படம் பார்க்கலாமான்னு கேட்டால், என்னை பொறுத்தவரை எதற்கும் துணிந்தவன் படமே போய் பார்க்கலாம். ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் வேற ஒரு மூவி ரிவியூவில் பார்க்குற வரைக்கும் பாய்.